ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 2. சாக்ஷாத் ஸ்ரீ பிரேஷிதா தேவைர் திருஷ்ட்வா தம் மகத் அத்புதம் அத்ருஷ்ட அஸ்ருத பூர்வத்வாத் சானோ உபயாய சங்கிதா. வென் பை வாட் மீனிங். சாக்ஷாத் நேராக ஸ்ரீ லக்ஷ்மி தேவி பிரேஷிதா பகவானிடம் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டாள். தேவை பிரம்மா சிவன் முதலான எல்லா தேவர்களாலும் திருஷ்டுவா கண்ட பின் தம் அவரை பகவான் நரசிம்மரை மகத் மிகப்பெரிய அற்புதம் அற்புதமாகிய அத்ருஷ்ட ஒருபோதும் கண்டதுமில்லை அஸ்ருத கேட்டதுமில்லை என்பதால் பூர்வத்வாத் இதற்கு முன் சா லக்ஷ்மி தேவி நா இல்லை உபேயாய பகவான் முன் சென்றால் சங்கீதா மிகவும் அச்சம் கொண்டிருந்ததால். டிரான்ஸ்லேஷன். ஸ்ரீதேவியாகிய லக்ஷ்மி தேவி பகவான் நரசிம்மர் முன்னால் செல்லும்படி அங்கு கூடியிருந்த எல்லா தேவர்களாலும் கேட்டுக்கொள்ளப்பட்டாள். ஆனால் பயத்தின் காரணத்தால் லக்ஷ்மி தேவியால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. இதற்கு முன் லக்ஷ்மி தேவி கூட இத்தகைய ஒரு அதி அற்புதமான அசாதாரணமான பகவானின் ரூபத்தை கண்டதில்லை. எனவே லக்ஷ்மி தேவியால் பகவானை அணுக முடியவில்லை. பர்பட் பைஷில பிரபுபா ஜெய்ஷில பிரபுபாத். பகவானுக்கு எண்ணற்ற ரூபங்களும் தேக அம்சங்களும் உள்ளன. அத்வைதம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம். இந்த ரூபங்களெல்லாம் வைகுண்டத்தில் உள்ளன. இருந்தாலும் லீலா சக்தியால் தூண்டப்பட்ட காரணத்தினால் லக்ஷ்மி தேவியால் பகவானுடைய புதுமையான இந்த ரூபத்தின் மகிமையை புரிந்து கொள்ள முடியவில்லை. இது தொடர்பாக சில மத்வாச்சாரியார் பிரம்மாண்ட புராணத்திலிருந்து பின்வரும் ஸ்லோகங்களை பாடுகிறார். அத்ருஷ்ட அஸ்ருத பூர்வத்வாத் அன்யை சாதாரணை ஜனை நரசிம்ஹம் சங்கி தேவ ஸ்ரீர் லோக மோகாயனோயயோ பிரஹ்ராதே சைவ வாத்சல்ய தர்ஷனாய ஹரேரபி ஞாத்வா மனஸ்ததா பிரம்மா பிரஹ்ராதம் பிரேஷயத் ததா ஏகத்ரைகஸ்ய வாத்சல்யம் விசேஷாத் தர்ஷயேத்தரி அவரஷ்யாபி மோகாய க்ரமேணைவாபி வத்சலம். அதாவது சாதாரண மனிதர்களுக்கு பகவானுடைய இந்த நரசிம்ம ரூபம் இதற்கு முன்னால் கண்டிராததாகவும் அற்புதமானதாகவும் இருக்கலாம். ஆனால் பிரகலாதரை போன்ற ஒரு பக்தனுக்கு பகவானின் இத்தகைய ஒரு பயங்கரமான ரூபம் சிறிதும் அசாதாரணமானது அல்ல. பகவானால் தாம் விரும்பிய ரூபத்தில் எவ்வாறு தோன்ற முடிகிறது என்பதை பகவானின் கருணையால் ஒரு பக்தன் சுலபமாக புரிந்து கொள்கிறான். ஆகவே இத்தகைய ஒரு ரூபத்தை கண்டு பக்தன் அஞ்சுவதே இல்லை. லக்ஷ்மி தேவி உட்பட அனைத்து தேவர்களும் பகவான் நரசிம்மரை கண்டு அச்சமடைந்தனர் என்றாலும் பிரகலாதருக்கு அருளப்பட்ட விசேஷ கருணையின் காரணத்தால் அவர் அச்சமின்றி மௌனமாக இருந்தார். நாராயண பராக சர்வேனா குதஷ்டன பிப்யதி. பிரகலாதரை போன்ற ஒரு தூய நாராயண பக்தர் பௌதீக வாழ்வின் எத்தகைய ஆபத்தான நிலையை கண்டும் அஞ்சுவது இல்லை என்று பாகவதம் கூறுகிறது. ஒரு பக்தனின் பயத்தை போக்குவதற்காக பகவான் தோன்றும்போது கூட எல்லா சூழ்நிலைகளிலும் பக்தர் அச்சமற்றவராகவே இருக்கிறார்.
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 2 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜாய்.